இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் விண்ணேணி ஊழியங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே மூன்று ஒளிப்பிழைகள் வழியாக உங்களை சந்தித்திருக்கிறோம். யார் அந்தி கிறிஸ்து, பத்து கும்புகள், மிருகத்தின் முத்திரை 666 என்று சொல்லி. இப்பொழுது மீண்டும் ஒரு ஆதார சான்றோடு உங்கள் மதியில் வந்திருக்கிறோம். இது ஜாக்கிரதை. என்ன பிரதர் பயமுறுத்துறீங்களே, ஜாக்கிரதை என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்தில் நடைபெறக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் நம்மை வருகைக்கென்று ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதே வேளையில் நாம் ஜாக்கிரதையாய் அதுக்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதற்கே நாங்கள் இவ்விதமாய் அறிவித்திருக்கிறோம். அநேக சம்பவங்கள் இந்த உலகத்தில் இரண்டாம் வருகைக்கென்று இந்த உலகத்தை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது. நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கென்று திருச்சபையானது ஆயத்தமாய் கொண்டிருக்கிறதோ, அதே வேளையிலே இந்த உலகமானது அந்தி கிறிஸ்துவை வரவேற்பதற்கென்று ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவின் ஆட்கள் உலகம் முழுவதும் பரம்ப தொடங்கிவிட்டார்கள். ஏன், இந்திய தேசத்திற்கும் அவர்கள் வந்துவிட்டார்கள். இப்படியாக இந்த உலகம் அந்தி கிறிஸ்துவை வரவேற்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிற காரியங்களில் இப்பொழுது நடைபெறக்கூடிய இந்த சம்பவங்கள் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோம். இதை பார்த்து இன்னும் அநேகருக்கு இதை கொடுத்து சொல்லுங்கள், அவர்களும் வருகைக்கு ஆயத்தமாக. ஒரு சில ஆதாரங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள பிரயாசப்படுகிறேன். இந்த ஜாக்கிரதை என்கிறதான தலைப்பு ஏன் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அந்தி கிறிஸ்துவானவன் இந்த உலகத்தில் வருகிற நாட்களிலே இந்த உலகத்தை மூன்று விதங்களிலே பிடிப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. வேதவசனத்தை வாசிக்கும் பொழுது, வெளிப்படுத்தின விசேஷம் 6 முதல் 2 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான் என்று சொல்லுகிறது. 17:12 வசனம், 13 வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது, அவன் பரிசுத்தவான்களோடு கூட யுத்தம் பண்ணி ஜெயித்தான் என்று சொல்லி பார்க்கிறான். 13 அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக அவன் யுத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தை பிடிக்கிறான். இரண்டாவது வகையிலே பார்க்கும் பொழுது, ஆன்மீகத்தின் மூலமாக இந்த உலகத்தை அவன் பிடிக்கிறான் என்று பார்க்கிறோம். 13 வெளிப்படுத்தின விசேஷம் 14:15-16, 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, பூமியின் குடிகள் எல்லாரும் தன்னை வணங்கும்படி அவன் செய்தான். அது மாத்திரமல்ல, வானத்திலிருந்து அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதான வல்லமை அவனுக்கு இருந்தது. எலியாவின் காலத்திலே பரிசுத்தவான்களுக்கு மாத்திரம் இருந்ததான இந்த வல்லமை அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே சாத்தானுடைய மக்களுக்கும் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏன், வானமும் கூட அவருடைய கண்ட்ரோலுக்குள்ளாக வருகிறது என்பதை அது நமக்கு அறிவிக்கிறது. இந்த உலகத்தை இரண்டாவதாக அவன் ஆன்மீகத்தின் மூலமாக பிடிக்கிறான். சகல ஜனங்களும் அவனை வணங்குவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த உலகத்தை அவன் வணிகத்தின் மூலமாக, ட்ரேட், வணிகத்தின் மூலமாக இந்த உலகத்தை பிடிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். 13:16-17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் அதிலே வாங்கவும் விற்கவும் கூடாதபடிக்கு செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எதை குறிக்கிறது? வணிகத்தை அவன் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மூன்று விதமாக அவன் உலகத்தை பிடிக்கிறான். இதற்கு முன்னுதாரணங்கள் பல இருக்கிறது. அநேக மார்க்கங்கள் வழியாக உலகத்தை பிடித்தவர்கள் இருக்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் உலகம் முழுவதையும் வணிகத்தின் மூலமாக பிடித்தார்கள். யுத்தத்தின் மூலமாக இந்த உலகத்தை அநேகர் பிடித்திருக்கிறார்கள். இப்படி அநேக ஆதாரங்களை நம்மால் சொல்ல முடியும். ஆனால் இந்த மூன்று யுக்திகளையும் பயன்படுத்தி இந்த உலகத்தை அவன் பிடிக்கப் போகிறான். அதற்கான ஆதார சான்றுகள் ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு ஒளிப்பிழையின் வழிவாக இப்பொழுது நாம் பார்க்க போகிற இந்த ஒளிப்பிழையிலே அவன் எப்படி வணிகத்தின் மூலமாக இந்த உலகத்தை பிடிக்கப் போகிறான். Through trade, how he is going to capture this world, conquer this world, அப்படி என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். இந்த ஜாக்கிரதை என்பது எதை குறிக்கிறது? அப்படி இந்த ஆதாரங்களை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவரும் தங்களுடைய வருகைக்கென்று ஜாக்கிரதையாக ஆயத்தமாக வேண்டும் என்பதை நாம் அறிவிக்கிறோம். சரி, ஒவ்வொரு ஜாக்கிரதையாக பார்க்க போகிறோம். 5 வகையான ஜாக்கிரதை இருக்கிறது. நாம் முதலாவது ஜாக்கிரதையை பார்ப்போமா? RFID, ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்பதன் சுருக்கமே இந்த RFID ஆகும். இந்த RFID எப்படி அந்தி கிறிஸ்துவுக்கு பயன்பட போகிறது, எப்படி அவனுக்கு உபயோகப்பட போகிறது என்பதை எல்லாவற்றையும் நான் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவதாக இந்த RFID-இன் விஸ்வரூபம் இப்பொழுது எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம். RFID இந்த 4 எழுத்து மந்திரச்சொல் இப்பொழுது உலகம் முழுவதையும் தன் பரந்து விரிந்த கைகளால் கட்டி அணைக்க தொடங்கிவிட்டது. இந்த RFID குறித்து இப்பொழுது அநேகர் பேசத் தொடங்கிவிட்டார்கள். சில தனியார் தொலைக்காட்சி சேனல்கள் இதை குறித்து எச்சரிக்க தொடங்கியுள்ளன. அப்படியென்றால் இதில் என்ன ஆபத்து இருக்கிறது? இதற்கும் நாம் ஜாக்கிரதை அடைவதற்கும் என்ன சம்பந்தம்? இந்த RFID எப்படி அந்தி கிறிஸ்துவுக்கும் அவன் சாம்ராஜ்யத்திற்கும் உதவப் போகிறது? ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் என்பதன் சுருக்கமே RFID ஆகும். RFID என்றதும் ஏதோ நமக்கு புரியாத
அறியாத, இதுவரை பார்த்திடாத தொழில்நுட்பம் போலிருக்கிறதே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். பல வருடங்களாய் நம்மோடு கலந்து இன்று இது இல்லாமல் நாம் இல்லை என்ற நிலைக்கு உலகம் வந்திருக்கிறது. நம் வீடுகளில் தொலைபேசி இருக்கிறது. சில வருடங்களுக்கு முன்பு இந்த தொலைபேசி வீட்டின் மூலையிலே சில உயிர்களால் இணைக்கப்பட்டு நமக்கு உதவி வந்தது. இதுவே பல மாற்றங்கள் அடைந்து இன்று அலைபேசி என்ற நிலைக்கு வந்துள்ளது. இந்த செல்போன் தான் இன்று உலக மக்களால் அதிகமாக பயன்படுகிற சாதனம். இளைஞர்களின் ஜீவ நாடியே இந்த செல்போன் தான் என்றால் மிகையாகாது. இன்று தொழில் வளர்ச்சிக்கு அதிக உதவியாக இருப்பது இந்த செல்போன் தான். சொந்த வீடு வண்டி இல்லாதவரை கூட பார்த்துவிடலாம், ஆனால் செல்போன் இல்லாதவரை பார்க்க முடியாது என்ற நிலைக்கு நம் நாடு வந்து கொண்டிருக்கிறது. இந்த செல்போன் எப்படி செயல்படுகிறது என்று பார்ப்போமானால், அநேகர் ஒரு பேட்டரி சிம் கார்டு மூலமாக செல்போன் செயல்படுகிறது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் இதில் பயன்படும் இன்னொரு முக்கியமான தொழில்நுட்பம்தான் RFID. இது என்ன செய்கிறது என்றால், நாம் நமக்கு வேண்டிய நபரை அழைக்க வேண்டிய நம்பரை டயல் செய்தால் உடனடியாக அந்த சிக்னல் வான்வெளியிலே சுற்றி கொண்டிருக்கும் GPS என்ற சேட்டலைட்டுடன் இணைக்கப்பட்டு அங்கிருந்து அந்த நம்பருக்கு உரியவரின் செல்போனுடன் தொடர்பு கொள்ள செய்து இருவரும் பேசுவதற்கு உதவுகிறது. உங்கள் செல்போனிலிருந்து அதிர்வலையாக சிக்னல் GPS உடன் இணைக்கும் இந்த தொழில்நுட்பம்தான் RFID. இதே தொழில்நுட்பம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய நபரின் சிம் கார்டிலும் இருப்பதால் உடனடியாக இணைக்கப்பட்டு பேசுவதற்கு ஏதுவாகிறது. சுருங்க சொன்னால், நீங்கள் அழைக்கும் நபரை GPS சேட்டிலைட் கண்டுபிடிப்பதற்கு உதவுவது இந்த RFID தான். எனவே உலகில் உள்ள ஒவ்வொருவரையும், அவர்கள் இருக்கும் இடத்தையும், அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதையும் இந்த RFID துணையுடன் கண்டுபிடித்துவிட முடியும். நீங்கள் செல்போனை பயன்படுத்தும் போது மாத்திரம் அல்ல, அதனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிய பிறகும் கூட நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று உங்கள் சிம் கார்டில் உள்ள RFID மூலம் கண்டுபிடிக்க முடியும். சில மாதங்களுக்கு முன்பு தமிழக அரசு வெளி மாநிலங்களுக்கு அரிசி கடத்தப்படுவதை தடுக்க அரசாங்க பொருட்களை ஏற்றி செல்லும் லாரிகளுக்கு இந்த RFID சாதனத்தை பொருத்தி கொள்ள வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளது. இந்திய அரசால் நடத்தப்படும் நூலகங்களில் புத்தகங்கள் எல்லாவற்றிற்கும் இந்த RFID டேக்கை பதித்துள்ளனர். இதனால் புத்தகங்கள் திருட்டு போவதை தடுக்கவும், அப்படியே திருட்டு போனாலும் எங்கே அந்த புத்தகம் இருக்கிறது என்றும் இந்த RFID முறையால் கண்டுபிடித்துவிட முடியும். இதே முறையில் இந்திய அஞ்சலகத்துறை சில தபால் தலைகளில் இந்த RFID முறையை அறிமுகப்படுத்தியுள்ளன. அதனால் அந்த கடிதமோ பார்சலோ எங்கே சென்று கொண்டிருக்கிறது என்பதை அறிய முடியும். ஒருவேளை தொலைந்து போனாலும் மிக எளிதில் அதை கண்டுபிடிக்க முடியும். வண்டலூர் மிருகக்காட்சி சாலையில் வருகிற 2009 முதல் இரவில் வன விலங்குகளை காண செல்வோருக்கு இந்த RFID டேக்கை கையில் மாட்டிவிடுவர். ஒருவேளை அவர்கள் வழிதவறி போனாலோ அல்லது தொலைந்து போனாலோ அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று கண்காணிக்கவும் கண்டுபிடிக்கவும் முடியும். இதற்கான ஆதாரம் ஹிந்து நாளிதழில் February 22, 2007 வெளிவந்துள்ளது. பிரபலமான துணிக்கடைகளில் ஒவ்வொரு துணியுடனும் ஒரு சின்ன பிளாஸ்டிக் கிளிப் போன்ற ஒரு கருவி மாட்டியிருக்கும். பில் போடும்போது கவுண்டரில் அதை கழட்டிவிட்டு தான் பில் போடுவார்கள். ஒருவேளை அப்படி கழட்டாமல் பிற துணிகளுடன் கலந்து வந்துவிட்டாலும் வாசலில் இருக்கும் டிடெக்டர் வழியாக நாம் கடந்து போகும்போது
அது ஒலி எழுப்பிவிடும். உடனே நம் பையை சோதனை போட்டு அந்த டேகை கண்டுபிடித்து அதற்கு பில் போடப்பட்டிருக்கிறதா அல்லது திருடப்பட்டிருக்கிறதா என்று கண்டுபிடித்து விடுவார்கள். இங்கே ஒரு காரியத்தை நன்றாக கவனியுங்கள். பெரிய நிறுவனங்கள் தங்கள் பொருட்கள் திருட்டு போகாமல் இருக்கவும் போனால் அது இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்கவும் இந்த முறையை பயன்படுத்துகிற வேளையில் இப்போது அது மனிதரை கண்காணிக்கவும் பயன்படுகிறது. அப்படியானால் இந்த RFID தொழில்நுட்பம் தன் அடுத்த பயங்கரமான அவதாரத்தை எடுத்து கொண்டிருக்கிறது. அது என்ன? இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் அந்திகிறிஸ்து என்று சொல்லப்படும் கடைசி சர்வாதிகாரி உலக மக்களை கண்காணிக்கவும் அவர்களை முத்திரையிடவும் போகிறான். யார் தன் முத்திரையை வலது கையிலோ நெற்றியிலோ பொறித்து கொள்ளவில்லை என்பதை ரோம் நகரிலிருந்து கண்காணித்து அவர்களை சித்திரவதை செய்வான். எனவே அவனுக்கு மிகவும் பயன்படப் போகிறது இந்த RFID தொழில்நுட்பம்தான். இந்த RFID டேக்கை தயாரிக்கும் பெரிய கம்பெனி சார்க் நாடுகளிலேயே இந்தியாவில்தான் உள்ளது. அதுவும் தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில்தான் உள்ளது. இவர்களுடைய வலைத்தளத்தில் வருடத்திற்கு 20 கோடி டேக் 2 யூனிட்டுகளில் தயாரிக்கப் போவதாகவும் எதிர்கால திட்டமே மனிதனை கண்காணிக்கும் முறையை செயல்படுத்தப் போவதாகவும் தெரிவித்து உள்ளனர். ஜாக்கிரதை, நம்மை யாரோ கண்காணிக்க தொடங்கியுள்ளார்கள். என்ன பிரியமானவர்களே, இந்த RFID என்னென்ன வேலை செய்கிறது பார்த்தீர்களா? இது எப்படி அந்திகிறிஸ்துக்கு பயன்படுத்தப் போகிறது என்று சொன்னால், ரோம் நகரத்திலிருந்து ஆளுகை செய்கிறதான அந்திகிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் அங்கிருந்து கண்காணிக்கப் போகிறான். இந்த RFID கண்காணிப்பதற்கென்று பயன்படுகிறது என்பதை நீங்கள் பார்த்தீர்கள். இப்படி உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் கண்காணிப்பதற்கு இந்த RFID பயன்படுகிறது. ஜாக்கிரதையாக இருங்கள், யாரோ இந்த உலகத்தில் நம்மை கண்காணிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இப்பொழுது நாம் பார்க்க போகிற அடுத்த ஆதாரம் MNIC, மல்டிபர்பஸ் நேஷனல் ஐடி கார்டு. இது இப்பொழுது உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களிலும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, இந்தியா உட்பட. இந்த MNIC எப்படி இருக்கிறது, என்னென்ன வேலைகளை செய்கிறது, இது என்னென்ன உபயோகத்துக்கு பயன்படுத்தப் போகிறது என்பது எல்லாவற்றையும் நீங்கள் இப்பொழுது பார்க்க போகிறீர்கள். பார்த்துவிட்டு திரும்பி வரும்பொழுது அது எப்படி அந்திகிறிஸ்துவுக்கு பயன்படப் போகிறது, அது எப்படி நம்மை கண்ட்ரோல் பண்ண போகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். பார்ப்போமா? MNIC ஜாக்கிரதை மல்டிபர்பஸ் நேஷனல் ஐடென்டிட்டி கார்டு என்பதாகும். ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டு பிரஜைகள் யார் என்பதை கண்டுபிடிக்கவும், அவர்களில் தங்கள் நாட்டைச் சேர்ந்தவர்கள் யார், தங்கள் நாட்டைச் சேராதவர்கள் யார் என்பதை கண்டுபிடிக்கவும் மிக முக்கியமாக இந்த MNIC பயன்படுத்துகின்றனர். இந்த கார்டிலே 2 முக்கியமான காரியங்களை நாம் கவனிக்க வேண்டும். 1, இதில் உள்ளதான ஒரு பிரத்யேக எண், 16 இலக்க எண் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது. 2, இந்த கார்டிலே சதுர வடிவில் மஞ்சள் கலரில் உள்ள RFID என்பதாகும். ஒவ்வொரு நாடும் இந்த MNIC கார்டிலே மக்களின் பெருவிரலின் கைரேகை, பிளட் குரூப், DNA கருவியின் காரியம் போன்றவற்றை அடையாளத்துக்காக பதிவு செய்ய முடியும். உலக நாடுகள் எல்லாவற்றிலும் இது கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. இதை ஆரம்பித்த நாடு அமெரிக்க ஐக்கிய நாடுகள். காரணம், 2000வது ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் இரட்டை கோபுரம் தீவிரவாதிகளால் தகர்க்கப்பட்ட பின்பு அவர்களின் நாட்டில் ஊடுருவிய தீவிரவாதிகளை அவர்களின் அரசாங்கமும் உளவுத்துறையும் கண்டுபிடிக்க தவறிவிட்டது. தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து விட்டார்கள். இப்பொழுது தங்களுக்குள்ளே கலந்திருக்கிற தீவிரவாதிகள் யார் என்பதை கண்டுபிடிக்க கொண்டு வந்த முறைதான் இந்த MNIC என்பதாகும். MNIC மூலமாக தங்கள் பிரஜைகள் யார், பிற நாடுகளிலிருந்து வந்து தங்கள் நாட்டில் குடியேறியவர்கள் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்காக பழக்கத்திற்கு கொண்டு வந்த முறைதான் இந்த MNIC என்பதாகும். இந்த கார்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதில் கடுமையான விதிமுறைகள்
பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒருவர் தன் முழு விலாசத்தையும் முழு அடையாளத்தையும் நேரில் சென்று அந்த அரசாங்கத்திடம் கொடுத்த பின்பு அவருடைய கைரேகை, பிளட் குரூப் அதில் பதிக்கப்பட்ட பின்புதான் அவருக்கு இந்த கார்டு கொடுக்கப்படும். இந்த கார்டை கையில் வைத்து கொண்டுதான் வெளியில் எங்கும் செல்ல வேண்டும் என்று அரசாங்கம் உத்தரவிட்டுள்ளது. இந்த கார்டு இல்லாமல் ஒருவரும் இருக்கக்கூடாது என்று அமெரிக்காவிலே 2000 ஆண்டிலிருந்து ஒரு உத்தரவு போடப்பட்டு அது அமலுக்கு வந்திருக்கிறது. இந்த கார்டில் உங்களது தேவைகள் அனைத்தையும் கொண்டு வர முடியும். இப்பொழுது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் தங்கள் நாட்டை தீவிரவாதிகளிடமிருந்து காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்கள் நாட்டு பிரஜைகள் ஒவ்வொருவருக்கும் இந்த கார்டை கொடுக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். 2013 யுகேவிலும் கொடுக்கப்பட்டுவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொடுக்கப்பட்டு கொண்டும் இருக்கிறது. இதை போன்று ஒரு கார்டு இந்தியாவிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. சரி, அப்படி என்னதான் இந்த கார்டில் இருக்கிறது என்று பார்ப்போம். மிக முக்கியமாக இதில் 16 KB மெமரியுடைய ஒரு சிப் இருக்கிறது. இதை RFID என்று சொல்லுவார்கள். இந்த கார்டை நீங்கள் பாக்கெட்டில் வைத்துக் கொண்டால் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக உங்கள் மொபைல் போன் உங்களிடம் இருக்கும்போது யார் எங்கே இருந்து உங்களை கூப்பிட்டாலும் உங்களை தொடர்பு கொள்ள முடிகிறது. இதை போல இந்த RFID நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் என்று தெளிவாக காட்டி கொடுத்துவிடும். இது இந்த கார்டில் இருக்கக்கூடிய முதலாவது அம்சம். இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இந்த கார்டில் 16 எண் கொடுக்கப்பட்டுள்ளது. அது பிரத்யேக எண். உலகிலுள்ள அனைத்து மக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட எண்ணை கொடுக்க முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது. அந்தி கிறிஸ்துவுக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படும் என்றும் அந்த நாமத்தின் லக்கத்தை கூட்டினால் 666 வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த 16 வெகு சீக்கிரத்தில் 17 மாற வாய்ப்பு இருக்கிறது. 2 போது ஹிட்லர் ஆட்சியின் காலத்தில் நாசி இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களின் அடிமைகளான யூதர்களுக்கு வலது கைகளில் 5 போட்டார்கள். இந்த 5 கம்ப்யூட்டரில் ஏற்றும்போது கம்ப்யூட்டர் ஒரு நம்பரை சேர்த்து 6 எடுத்துக்கொள்ளும். இதை சரித்திரத்தில் பார்க்கிறோம். அதை போலவே இந்த 16 மாறி 17 கம்ப்யூட்டரில் ஏற்றப்படும் போது அது கம்ப்யூட்டருக்கு ஒரு நம்பராக 18 மாற வாய்ப்பு இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்த 18 6 ஆக பிரிக்க முடியும் என்பது நமக்கு தெரிந்த ஒரு காரியம். அடுத்தபடியாக இதிலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் 16 KB மெமரி சிப். இந்த 16 KB மெமரி சிப் மூலமாக நடைபெறக்கூடிய காரியங்கள் என்னவென்றால், இதை நாம் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்த முடியும். இதன் உபயோகத்தின் வரைபடத்தை நாம் காணலாம். என்னென்ன காரியங்களுக்கு இது உபயோகப்படுத்தப்படுகிறது என்பதை காணலாம். பேங்கிங், ரயில்வே டிக்கெட் இவைகளுக்கு உபயோகப்படுத்தப்படலாம். ஏடிஎம் கார்டுகளுக்கு பதிலாக உபயோகப்படுத்தலாம். இப்படி அநேக காரியங்களுக்கு இதை நாம் உபயோகப்படுத்தலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு அடையாள அட்டை மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை தகவல்களை முழுவதையும் ஒரு கார்டிலே அடக்கப்பட போகிறது. இந்த கார்டை நீங்கள் எல்லாவற்றிற்கும் பயன்படுத்த போகிறீர்கள். உதாரணமாக RC புக் ரினிவல் செய்ய வேண்டுமென்றால் இனி இந்த கார்டு இருந்தால் மட்டுமே செய்ய முடியும். பாஸ்போர்ட் அப்ளை செய்ய இந்த கார்டு அவசியம். எல்லாவற்றிற்கும் இனி இந்த கார்டு இருந்தால் மட்டுமே முடியும். இனி இதுதான் ஐடென்டிட்டி கார்டு ஆக பயன்பட போகிறது. 2 முக்கியமான காரியங்களை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 1, நம்முடைய தேர்தல் கமிஷனர் திருவாளர் கோபால்சாமி கடந்த வருடத்தில் வெளியிட்ட அறிக்கையின்
வாக்காளர் அடையாள அட்டையில் அநேக குளறுபடிகள் இருப்பதா? ஒரு சில ஆண்டுகளில் வருகிற தேர்தல்களில் இந்த MNIC கார்டைதான் வாக்காளர் அடையாள அட்டையாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறியுள்ளார். 2. நமது மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவர்கள் வருமான வரி அடையாள அட்டையிலும் அநேக குளறுபடிகள் இருக்கின்றபடியினாலே இனி பான் கார்டுக்கு பதிலாக இந்த MNIC கார்டை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறேன் என்றும் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது இந்த கார்டு இந்தியாவிலும் கொடுக்கப்பட்டு வருகிறது. முதல் கட்டமாக 2006 ஆரம்பிக்கப்பட்டு 13 மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள், இந்த மாநிலங்களிலேயே மிக முக்கியமானது தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருவாடனை என்ற கிராமத்தில் இந்த கார்டு கொடுக்கப்பட்டுள்ளது. அங்கே இருக்கிற ஒரு சில கிராமங்களுக்கு தண்ணீர் வசதி, போக்குவரவு வசதி இல்லை. ஆனாலும் அவர்களை கண்காணிக்கக்கூடிய RFID சிப்புடன் இந்த கார்டு அவர்கள் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் இந்தியாவில் இந்த கார்டு எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட போகிறது. உலகம் முழுவதும் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் இந்த கார்டு கொடுக்கப்பட்டு எல்லோரும் 16 இலக்க எண்ணுக்குள்ளாய் கொண்டு வரப்படுவார்கள். ஆனால் வெகு சீக்கிரத்தில் இந்த கார்டு சிஸ்டம் தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை நிச்சயம் வரும். வீக் என்ற பத்திரிகையில் இந்த கார்டு சிஸ்டம் தோல்வி அடையக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை குறித்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த கார்டு தொலைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கிழிந்தும் போகலாம், திருடும் போகலாம். எங்காவது மறந்து வைத்துவிட்டு போனால் வேறு யாரும் அதை எடுத்து போய் பேங்க் காரியங்களுக்கு உபயோகப்படுத்த முடியும். இந்த கார்டை தயாரித்தவர்கள் இதில் குறைகள் இல்லாமல் இல்லை, ஆனாலும் இதில் மிகவும் உபயோகமான ஒரு காரியம் என்று கூறியுள்ளார்கள். இது முக்கியமாக அந்தி கிறிஸ்துவுக்காக ஜனங்களை கணக்கெடுக்கக்கூடிய மிக முக்கியமான நிலைக்கு நாம் வந்திருக்கிறோம். எல்லா ஜனங்களையும் கணக்கெடுத்து சகல ஜனங்களையும் 16 இலக்க எண்ணுக்குள்ளாக கொண்டு வருவதற்காக இப்பொழுது ஆயத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த கார்டு தொலையாமல், திருட்டு போகாமல், தவறாக உபயோகப்படுத்தப்படாமல் இருக்க பயோசிப்பாக மாற்றப்பட போகிறது. இது நிறைவேறப் போகிற மிக முக்கிய தீர்க்க தரிசனம். 2. இந்தியாவில் 13 மாநிலங்களில் இந்த கார்டு மிக வேகமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. மிக முக்கிய நகரங்களான டெல்லி, மும்பை, கொல்கத்தா, சென்னை போன்ற இடங்களில் விரைவில் கொடுக்கப்பட போகிறது. இது அந்தி கிறிஸ்துவுக்கான மிக முக்கியமான சாதனம் என்கிறீர்களே, இதை நாம் பெற்றுக்கொள்ளலாமா என்ற கேள்வி உங்களுக்குள் எழும். வெளிப்படுத்தின விசேஷம் 13 அதிகாரம் சொல்லுகிறது, அது வலது கையிலாவது நெற்றியிலாவது முத்திரையாக போடப்படும் காலம் வருகிறது. பயோசிப்புக்கு முந்தைய நிலையில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த கார்டை நாம் வாங்கலாம், உபயோகிக்கலாம். இந்த கார்டில் உள்ள காரியங்கள் எல்லாம் பயோசிப்பில் ஏற்றப்பட்டு வலது கையிலோ நெற்றியிலோ போடப்படுகிற காலம் வருகிறது. இப்பொழுது உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்படும் காரியம் என்னவென்றால், வேதத்தின் மிக முக்கிய தீர்க்க தரிசனம் நிறைவேறப்போகும் இறுதி கட்டத்துக்குள்ளாக நாம் வந்துவிட்டோம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு வட்டத்துக்குள் எல்லோரையும் நிறுத்த ஆயத்தங்கள் நடக்கின்றன. அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிக்கு முதல் மணி அடிக்கப்பட்டு விட்டது. அவன் கோட்டையை கட்ட முதல் செங்கலும் வைக்கப்பட்டாகிவிட்டது. நாம் என்ன செய்ய போகிறோம்? என்ன பிரியமானவர்களே, ஆதாரம் 2 பார்த்தீர்களா? இப்போ மனசில் ஒரு சின்ன எண்ணம் வருமே, பிரதர் இந்த MNIC-யை வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு ஒரு எண்ணம் வருமே, தைரியமாக வாங்கி கொள்ளுங்கள். MNIC-யை வாங்காமல் ஒன்றும் ஆக போகிறதில்ல. MNIC வாங்கினா தான் இந்தியாவில் சர்வை பண்ண முடியும். அப்போ பிரதர் தப்பு இல்லையா? தப்பே இல்லை. வேதவசனம் சொல்லுகிறது, அதை வலதுகையிலாவது நெற்றிகளிலாவது பதித்து கொள்ளுகிறவன் தவிர வேறு ஒருவனும் விற்கவும் வாங்கவும் கூடாதபடிக்கு செய்ததென்று. இதை வலதுகையிலாவதோ அல்லது நெற்றியிலோ பதித்து கொள்வது தான் தப்பு. இந்த காடை வலதுகையில் போட முடியுமா? இந்த காடை நெத்தியில் போட முடியுமா? உங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். ஆமாம்,
நெத்தியில் போட வேண்டியதில்லையே, வலது கையில் போட வேண்டியதில்லையே என்று பார்க்குறீங்களா? இதுக்கு அடுத்து ஒரு ஆதாரம் வருகிறது. இந்த கார்டு அடுத்து எப்படி மறுரூபமாக போகிறது, அடுத்து இது என்ன விஸ்வரூபத்தை எடுக்கப் போகிறது, இப்பொழுதே அது எடுத்து விட்டது. அடுத்த ஆதாரத்தை பார்க்கும் பொழுது இன்னும் நீங்கள் ஜாக்கிரதைப்பட வேண்டியது என்னவென்று உங்களுக்கு தெரியும். நாம் அடுத்த ஆதாரத்துக்குள்ளாய் கடந்து போவோம். ஜாக்கிரதையின் வரிசையில் அடுத்து நாம் பார்க்க போகிறது பயோசிப். இந்த MNIC-யின் அடுத்த ரூபம்தான் பயோசிப். இந்த பயோசிப் என்பது என்ன? இந்த MNIC-யில் இருக்கக்கூடிய அதே 16 KB மெமரி கெப்பாசிட்டி இதில் இருக்கிறது. இந்த MNIC கார்டை ஒருவேளை தொலைத்து விடவோ அல்லது வெட்டி போட்டு விடவோ காணாமல் போய்விடவோ சிலர் திருடக்கூடவோ வாய்ப்பு இருக்கிறது. ஆனபடியினாலே இந்த கார்டு தொலைந்து போகாமல் இருக்க, மறந்து போகாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று விஞ்ஞானிகள் யோசித்தனர். அவர்களின் யோசனையின் விளைவாக 15 லட்ச ரூபாய் செலவு செய்து கண்டுபிடித்ததான சாதனம்தான் இந்த பயோசிப். பயோசிப்பில் லித்தியம் பேட்டரி, டிரான்ஸ்பாண்டர் மற்றும் 16 KB மெமரி கெப்பாசிட்டி உள்ள RFID, இந்த மூன்றும் இதில் அடங்கி இருக்கிறது. இந்த பயோசிப்பை உடம்பில் வெகு விரைவிலே வைத்துவிட முடியும். உடம்பிலே அதை எங்கு வைக்கலாம் என்று விஞ்ஞானிகள் யோசித்து கடைசியாக அவர்கள் கண்டுபிடித்த இடம்தான் வலது கை அல்லது நெற்றியாகும். இதை கண்டுபிடித்த கம்பெனி மான்டெக்ஸ் ஆகும். மான்டெக்ஸ் என்றால் மானிட்டரி டெக்ஸ்டர், கிரேக்க மொழியிலே வலது கையில் பணம் என்று இந்த சொல்லுக்கு அர்த்தம். இதை வலது கையில் பொருத்திவிட்டால் அல்லது நெற்றியில் பொருத்திவிட்டால் இது ஒருபோதும் தொலைந்து போகாது, இதை யாரும் திருட முடியாது. அப்படியே யாராவது இதை திருட வேண்டும் என்று முயற்சித்தால் திருடுகிறவர்களை திருடுகிறதான அந்த காரியத்தை உடனடியாக இது எந்த கம்பெனி மூலமாக உடம்பில் பதிக்கப்பட்டதோ அல்லது எந்த ஸ்தாபனத்தின் மூலமாக பதிக்கப்பட்டதோ அவர்களுக்கு உடனடியாக சிக்னல் கொடுத்துவிடும். அவர்கள் உடனே நீங்கள் இருக்கும் இடத்திற்கு ஆளை அனுப்பிவிடுவார்கள். இப்பொழுது இந்த பயோசிப்பை வலது கையிலும் நெற்றியிலும் தான் பதிக்க முடியும் என்று அவர்கள் செலவு செய்து கண்டுபிடித்ததை நம்முடைய வேதாகமம் 2000 வருடத்திற்கு முன்பாக தெளிவாக சொல்லியிருக்கிறது. கடைசி காலத்திலே வலது கையிலாவது நெற்றியிலாவது அந்த முத்திரையை பதிப்பார்கள். இந்த பயோசிப்பிலே இப்பொழுதே நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பேங்க் இதை கொடுக்கும் என்று சொன்னால் அந்த பேங்கின் முத்திரை, அந்த பேங்கின் பெயர், அந்த பேங்கினுடைய ஒரு எண் அதில் இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. மீண்டுமாக வெளிப்படுத்தல் 13-ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அந்த மிருகத்தினுடைய முத்திரை, மிருகத்தினுடைய நாமம், அந்த நாமத்திற்குரிய இலக்கம் மூன்றும் முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவினால் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பயோசிப்பை நம்முடைய வலது கையிலோ நெற்றியிலோ பதித்து கொள்ள வேண்டும். பதித்து கொண்டு விட்டால் அநேக அட்டைகளை தூக்கி சுமக்க வேண்டிய காரியம் இனி உங்களுக்கு இருக்காது. இனி நீங்கள் எளிதாக எங்கும் செல்ல முடியும். இந்த பயோசிப் இப்பொழுது உலகெங்கிலும் பார்க்கும்பொழுது அமெரிக்க ஸ்தாபனமான FDA, ஃபுட் அண்ட் ட்ரக்ஸ் அசோசியேஷன் என சொல்லக்கூடியதான இவர்கள் அவர்களுடைய ஸ்தாபனத்தின் கீழ் இருக்கக்கூடியவர்களுக்கு இதை பதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய இராணுவ தளவாடங்கள் இருக்கக்கூடிய பென்டகனில் இதை பதிப்பதற்கு பேச்சுவார்த்தை நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது மெக்சிகோ சிட்டியில் இருக்கின்றதான தலைமை வழக்கறிஞரான ஆண்டனி ஜெனரல் என்கிறவர் தன்னுடைய பார் கவுன்சிலில் உள்ளவர்களுக்கு இதை பதிக்க தொடங்கி இருக்கிறார். உலகம் முழுவதும் ஏறக்குறைய 7000 பேர்கள் இதை வலது கையிலாவது நெற்றியிலாவது பதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இயேசு சொன்ன காலம் வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்பொழுது அதிக ஜாக்கிரதையா இருக்கிறதற்கு இது ஒரு முன் அடையாளம். ஜாக்கிரதையா பாத்தீங்களா?
அதை எடுத்துருக்க விஸ்வரூபம் எப்படி பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டுருக்கோம், புரியுதா? இது மாத்திரம் இல்லைங்க, இது பயோசிப்பை பற்றி மட்டும்தான் நீங்கள் பார்த்தீங்க. இந்த பயோசிப் இப்போது உலகத்தில் எங்கெங்கே பயன்படுத்தப்படுகிறது, யார் யார் அதை விருப்பமாக பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 13:16 சொல்லுகிறது, அது சிறியோர், பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள் எல்லார் மேலும் இதை போடும்படி வந்ததான். இப்பொழுது ஜனங்கள் அதை பெற்றுக்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். நாம் ஒவ்வொரு ஜனங்களாக யார் யார் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஆதாரத்தை பார்க்கப் போகிறோம். நாம் அடுத்த ஆதாரம் 4 கடந்து போகப் போகிறோம். ஜாக்கிரதையாக கவனிக்கிறோம். அதே வசனம் சொல்லுகிறது, அது சிறியோர், பெரியோர், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், ஐஸ்வர்யவான்கள் யாவரின் வலது கையிலாவது நெற்றியிலாவது பதிக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் சிறியோர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குழந்தைகளின் கையிலோ நெற்றியிலோ பதிக்கப்பட போவதாக வேத வசனம் சொல்லுகிறது. வசனத்தின் தீர்க்க தரிசன வெளிப்பாடாக இப்பொழுது ஆஸ்ட்கோ என்று சொல்லக்கூடிய ஆஸ்திரேலியாவின் கம்பெனி உலகெங்கிலும் உள்ள 47 நாடுகளில் பிறக்கிறதான எல்லா குழந்தைகளுக்கும் இதை பதிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு கட்டுரை இவ்விதமாய் சொல்லுகிறது, அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் 2005 முதல் பிறக்கிறதான பிள்ளைகளின் மண்டை ஓட்டிலே மேலே காணப்படுகிறதான அந்த துளையின் மூலமாக இந்த பயோசிப்பை நெற்றியிலே பதிக்கிறார்களாம். அப்படி பதித்து விட்டால் அந்த பிள்ளைகளுக்குரிய மருத்துவம், அதனுடைய இரத்த பிரிவு, அந்த பிள்ளைக்குரியதான டிஎன்ஏ டீடைல்ஸ், அந்த பிள்ளைக்குரிய சகல காரியங்களையும், எந்த தேதியில் பிறந்தது என்ற எல்லா காரியங்களும் அதில் பதிக்கப்படுகிறது. அப்படி பதித்து விட்டால் மண்டை ஓட்டிலே உள்ள அந்த துவாரம் மூடிக்கொண்டவுடன் இனி ஒருபோதும் அந்த பயோசிப்பை நாங்கள் வெளியே எடுக்க முடியாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிள்ளைகளை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளுங்கள். சாத்தானானவன் பிள்ளைகளை அதிக கவனத்துடன் பார்க்கிறதை நம்மால் அறிய முடிகிறது. அது சிறியோர், பெரியோர் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இதை பெரியோர்களும் பதிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் தங்கள் பணம் திருடு போகாமல் இருக்க, தங்களை யாரும் கடத்தி கொண்டு போகாமல் இருக்க, அப்படி கடத்தி கொண்டு போனால் தாங்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்க இந்த பயோசிப்பை உடலில் பதித்து கொள்வதன் மூலம் தங்களை காப்பாற்றிக் கொள்ளலாம். இந்தியாவிலே இந்த பயோசிப்பை மனிதர்களுக்கு பயன்படுத்துவதற்கு முன்பாக மிருகங்களுக்கு போட்டுக்கொண்டு வருகிறார்கள். இந்த பயோசிப் இப்பொழுது முதுமலை காட்டிலுள்ள யானைகளுக்கு போடப்பட்டு உள்ளது. நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இனி அலுவலக கதவுகளை திறப்பதற்கு ஐடி கார்டு தேவையில்லை, இந்த பயோசிப் போதுமானதாக இருக்கிறது. சமீபத்தில் சென்னை மாநகரத்தில் உள்ள 52 என்ற இடத்தில் ஒரு தனியார் கம்பெனி தங்களுடைய வண்டிகள் எல்லாவற்றுக்கும் இந்த RFID பொருத்தி இருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்திலே உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் இதை பதிக்கப் போகிறார்கள். 2nd World War போது ஹிட்லர் தன்னுடைய அடிமைகளுக்கு வலது கையிலே ஒரு 5 எண்ணை பதித்தான் என்று பார்க்கிறோம். அதே போல இப்பொழுது அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே எல்லாருடைய வலது கையிலும் இந்த முத்திரை பதிக்கப்பட போகிறது. இந்த பயோசிப்பை பதித்து கொண்டால்தான் வாழ முடியும் என்ற நிலை வரப்போகிறது. கடைசி காலத்தின் அறிகுறிகள் காணப்பட தொடங்கிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் நிறைவேறத் தொடங்கிவிட்டது. பயோசிப் வருகிறது, ஜாக்கிரதை. 4 ஆதாரம், எவ்வளவு ஆபத்து நிறைந்ததான உலகத்துக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதுமாக அந்தி கிறிஸ்துவின் கையில் போய் கொண்டிருக்கிறது என்பதற்கு இதை தவிர வேறு ஒரு ஆதாரம் நமக்கு தேவையோ? பிள்ளைகள், பெரியவர்கள், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், அடிமைகள், சுயாதீனர் எல்லாரும் பெற்றுக்கொள்ள தொடங்கிவிட்டார்கள். பிரியமானவர்களே, 4 விதமான ஜாக்கிரதையை பார்த்தீர்கள். RFID, MNIC, பயோசிப், அந்த பயோசிப்பின் மறு உருவம் என்பது எல்லாவற்றையும் பார்த்தீர்கள். இப்பொழுது நான் சொல்லுகிற 5வது ஜாக்கிரதை,
வருகை ஜாக்கிரதை. இந்த வருகை வெகு சீக்கிரத்தில் சமீபிக்க போகிறது. ஜாக்கிரதையாக இருங்கள். பிள்ளைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கூடங்களுக்கு நீங்கள் அனுப்பும்பொழுது உலகத்துக்குள்ளே அனுப்புகிறீர்கள் என்பதை மறவாதிருங்கள். இதை பாட்டிலும் இன்னும் அநேக ஆதாரங்களை என்னால் உங்களுக்கு கொடுக்க முடியும். பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் விரித்து வைத்திருக்கிற வலைகள் எல்லாவற்றையும் என்னால் வெளியரங்கமாக உங்களுக்கு சொல்ல முடியும். வேதம் சொல்லுகிறது, பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, அதை முதிர் வயதிலும் அவன் விடாதிருப்பான் என்று வேதவாசனம் சொல்லுகிறது. இதை நாம் ஃபாலோ பண்ணுகிறோமோ இல்லையோ, சாத்தான் ஃபாலோ பண்ணி கொண்டுதான் இருக்கிறான். நீங்கள் நினைக்கிறீர்களா பிள்ளைக்கு கார்டூன் நெட்வொர்க் போட்டுவிட்டால் பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சனையும் வராது என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? என்றாவது உட்கார்ந்த அந்த கார்டூனில் என்ன வருகிறது என்று நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நன்றாக கவனித்து பாருங்கள். ஸ்பைடர்மேனாக இருக்கட்டும், சூப்பர்மேனாக இருக்கட்டும், ஹீமேனாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மனிதன் ஒரு வல்லமையை பெற்றுக்கொள்கிறான். அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு நன்மை செய்கிறான். இதுதான் எல்லா விதமான கதைகளின் அடிப்படை ஆதாரமாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? கடைசி காலத்திலே அந்திகிறிஸ்து ஒரு சாதாரண மனிதனாக வருவான், வல்லமையை பெற்றுக் கொள்வான். 13:1 சொல்லுகிறது, வலு சர்ப்பம் தன் சிங்காசனத்தையும் அதிகாரத்தையும் அந்த மிருகத்திற்கு கொடுத்ததாக. அந்திகிறிஸ்து பிசாசினத்திலிருந்து வல்லமையும் அதிகாரத்தையும் பெற்றுக் கொள்ளப் போகிறான். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் அவன் நன்மையை செய்ய போகிறான். நம்முடைய பிள்ளைகள் தான் இந்த உலகத்தின் கடைசி சந்ததியாக இருக்க போகிறார்கள். அவர்கள் வளர்ந்து வரும்போது எது விதைக்கப்பட்டதோ, இப்பொழுது எதை அவர்கள் பார்த்தார்களோ, இப்பொழுது எதை அவர்கள் கேட்டார்களோ, அது கடைசி காலத்தில் நடைபெறப் போகிறது. அப்பொழுது அவனை அவர்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைக்கு நேராக தள்ளப்படுவார்கள். அவர்கள் இருதயங்களிலே சிந்தனைகளிலே இப்பொழுதே இந்த எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சாதாரண மனிதன் வருவான், வல்லமையை பெற்றுக் கொள்வான், தங்களுக்கு உதவிகளை செய்வான் என்கிற எண்ணம் சிறு பிள்ளைகளுக்குள்ளே விதைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. பேப்பரை பாருங்கள், எத்தனை பிள்ளைகள் இப்படிப்பட்ட கதைகள் வரக்கூடிய ஹீரோக்களை நம்பி மன்னனையை ஊற்றிக் கொள்ளுகிறார்கள். எத்தனை பிள்ளைகள் மேலே இருந்து கீழே குதித்து என்னை அவன் காப்பாற்றுவான் என்று சொல்லி மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகளை ஜாக்கிரதையாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்லும் போதும் கல்லூரிகளுக்கு செல்லும் போதும் தயவு செய்து உங்கள் கரங்களை அவர்கள் தலைமையிலே வைத்து ஜோம் பண்ணுங்க. உலகத்துக்குள்ளே அனுப்பும் போது ஜோம் பண்ணி அனுப்புங்க. நீங்க சொல்றீங்க, பிள்ளைங்க உங்ககிட்ட வந்து நான் நெட்டுக்கு போயிட்டு வரேன், இன்டர்நெட்டுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லும்போது சந்தோஷமாக அனுப்பி வைக்கிறீர்கள். கவனியுங்கள், நெட் என்பது வலை. உங்கள் பிள்ளை இந்த உலகத்தின் வலைக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது. எத்தனை பிள்ளைகள் இந்த வலையிலே மாட்டிக்கொண்டு வெளியே வராமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? எத்தனை பிள்ளைகளுடைய வாழ்க்கைகள் இந்த இன்டர்நெட்டால நாசமாகி கொண்டிருக்கிறது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்காணிக்க தொடங்குங்கள். நான் அவர்களை ஃபாலோ பண்ணுங்கள் என்று சொல்ல வரவில்லை. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பது உங்களுக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும். உங்களுக்கு மறைவாக பிள்ளைகளுக்குள்ளே ரகசியம் இல்லை. பிள்ளைகள் கர்த்தரால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியதான கடமை உங்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகள் நீங்கள் நம்பி வளர்த்து தருவீர்கள் என்று ஆண்டவர் உங்களுக்கு கரத்திலே கொடுத்திருக்கிறார். நீங்கள் நல்லபடியாக வளர்த்து தருவீர்கள் என்று நம்பி தந்திருக்கிறார். நாளைய தினத்தில் ஆண்டவருடைய வருகையில் உங்களிடத்தில் அந்த கணக்கை கேட்பார். நான் உன்னிடத்துக்கு பிள்ளை கொடுத்தேனே, அதை ஏன் இப்படி வளர்த்தா என்று ஆண்டவர் உங்களிடத்தில் கேள்வி கேட்பார். ஜாக்கிரதையா இருங்கள். பிள்ளைகளுக்கு மாத்திரம் நாம் சொல்ல வரவில்லை. ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், அடிமைகள், 2nd World War போது ஹிட்லரின் படைகள் அடிமைகளுக்கு கையிலே முத்திரை போட்டார்கள் என்று பார்க்கிறோம். அதே முத்திரை இப்பொழுது போடப்பட போகிறது. 3rd World War வெகு சீக்கிரத்தில் வந்து அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு வழியை ஆயத்தம் பண்ண போகிறது. இந்த வருகைக்கு ஜாக்கிரதையா இருங்கள். இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பதாக சொன்னபோது கம்ப்யூட்டர் இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னபோது எலக்ட்ரிசிட்டி இல்லை, இயேசு கிறிஸ்து சொன்னபோது ஏரோப்ளைன் இல்லை. ஆனால் அவர் சொன்னது சொன்னபடி நடந்து கொண்டிருக்கிறது. இயேசு சொன்ன காரியம் அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. 2000 வருடங்களுக்கு முன்பதாக இயேசு சொன்னார், கடைசி காலத்திலே கூட்டணி ஆட்சி வரும் என்று சொன்னார். சொன்னது சொன்னது போலவே இப்பொழுது உலகம் முழுவதும் கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா உட்பட, தமிழ்நாடு உட்பட. கவனித்து பாருங்கள், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை ஒருபோதும் பொய்யாக போனதில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது நடக்கும். இயேசு கிறிஸ்து சொன்ன 100 இல் 99 நிறைவேறிவிட்டது. இன்னும் ஒன்னே நிறைவேற வேண்டியது. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வருகை. ஜாக்கிரதை. உங்கள் சரீரம் ஆத்துமா ஆவியை பரிசுத்தம் உள்ளதாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு பிரியமான இருதயமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இன்னும் உலகமோ உலகத்துக்கு உண்டானவர்களோ உங்களை நீங்கள் ஈடுபடுத்திக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வருகையிலே கைவிடப்படுவீர்கள். வேதவசனம் சொல்லுகிறது, 2 பேர் இருந்தார்கள், ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட்டான், ஒருவன் கைவிடப்பட்டான். 2 பேர் படுத்துக் கொண்டிருந்தார்கள், ஒருவள் எடுத்துக் கொள்ளப்பட்டாள், ஒருவள் கைவிடப்பட்டாள். இதை எது நமக்கு அறிவிக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் வருகையில் 50% சக்சஸ்ஃபுல், 50% ஃபெயிலியர். நீங்கள் எந்த சதவீதத்தில் இருக்க போகிறீர்கள்? எடுத்துக் கொள்ளப்படுகிற கூட்டத்திலா, கைவிடப்பட போகிற கூட்டத்திலா? பிரியமானவர்களே, இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட பிரயாசம், இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட ஆசை, இதுநாள் வரைக்கும் நீங்கள் பட்ட எல்லா காரியங்களுக்கும் முடிவு வந்து கொண்டிருக்கிறது. வருகை சமீபமாக வந்து கொண்டிருக்கிறது. இந்த எடுத்துக்கொள்ளப்படுதலை பங்கடைவதற்கு இதுதான் ஒரே சந்தர்ப்பம், இதுதான் ஒரே நேரம், இதுதான் கடைசி காலம். கர்த்தர் குறித்த காலம் இதுதான். இயேசு சொன்ன நேரம் வந்துவிட்டது.
வருகைக்கு எக்காலத்தொணி தொணிக்க தூதன் தன் வாயிலை எக்காலத்தை வைக்க ஆரம்பித்தாகிவிட்டது. இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு இயேசு புறப்படாகி தொடங்கிவிட்டது. நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் இந்த வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் இருதயத்துக்கு நன்றாக தெரியும், உங்கள் சிந்தனைக்கு நன்றாக தெரியும், உங்கள் செய்கைகளுக்கு நன்றாக தெரியும். கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தில் ஓடுகிற காரியங்கள் கர்த்தருக்கு தெரியும். அவருக்கு முன்பதாக சகலமும் நிர்வாணமாய் இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஜாக்கிரதை, இனி நீங்கள் ஆயத்தமாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருகை சமீப்பது நிச்சயமே. உங்களுக்காக வருகை காத்து கொண்டிருக்காது. ஒரு சிலர் இடத்துல இவ்விதமாய் சொன்னார்கள், உலகத்தில் 600 கோடி பேர் இருக்கிறார்கள், அதனால ஆண்டவர் அப்படி ஒன்று எல்லாரையும் கைவிட மாட்டார் என்று சொன்னார்கள். நோவாவின் கதையை நினைத்து பாருங்கள். நோவாவின் சம்பவத்தில் நடைபெற்றது என்ன? அந்த காலத்தில் இருந்த ஜனங்கள் 150 கோடி பேர், எடுத்துக்கொள்ளப்பட்டது 8 பேர். அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தவர்கள் 8 பேர். கர்த்தருக்கு கணக்கு முக்கியம் இல்லை, கர்த்தருக்கு உன் இருதயம் முக்கியம். பரிசுத்தம் உள்ளவர்களாய், நீதி உள்ளவர்களாய், விசுவாசம் உள்ளவர்களாய், கர்த்தருக்கு முன்பதாக உண்மை உள்ளவர்களாய் காணப்படுகிறவர்கள் எவர்களோ கர்த்தர் அவர்களை எடுத்துக்கொள்ளப்பட போகிறார். ஆயத்தமாயிருங்கள். ஆயத்தமாய் இருந்தவர்கள் உள்ளே சென்றார்கள், கதவடைக்கப்பட்டது. ஆயத்தம் இல்லாதவர்கள் கதவை தட்டினார்கள். கர்த்தர் சொன்னார், உங்களை அறியேன். கர்த்தரை அறிந்த கூட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீர்களா? கர்த்தரை அறியாத கூட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறா? கடைசி காலத்திற்கு வந்திருக்கிறோம். இந்த செய்தியின் கடைசி நேரத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடுவோம், கர்த்தருக்கு நேராக நோக்கி பார்ப்போம். ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள, நம்மை தயார்படுத்திக் கொள்ள. இந்த வருகையில பங்கடைய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு தேவன் கொடுத்து கொண்டிருக்கிறார். நாம் யாவரும் முழங்கால் படியிடுவோமா? கண்களை மூடுவோமா? கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? அன்புண்டவரே, இதோ எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய உமக்கு முன்பதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் ஆயத்தமாகவில்லை, இதுவரைக்கும் நாங்கள் தயாராகவில்லை. இதோ உம்முடைய ஆதாரங்களை, நீங்கள் கொடுத்திருக்கிற ஆதாரங்களை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறோம், எங்களை நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். நாங்கள் இதுவரைக்கும் ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தோம், இதுவரைக்கும் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களை ஈடுபடுத்திக் கொண்டோம். உலகத்துக்குண்டான காரியங்களுக்கு பின்னாக ஓடினோம். குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டினோம், ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினோம், வீடுகளை குறித்து மேன்மை பாராட்டினோம், எங்கள் காரை குறித்து மேன்மை பாராட்டினோம் ஆண்டவரே. உலக பிரகாரமான ஆடம்பரங்களை குறித்து மேன்மை பாராட்டினோம், உலக பிரகாரமான ஆசாபாசங்களை குறித்து மேன்மை பாராட்டினோம், உலகத்தில் சக மனிதர்களுக்கு முன்பதாக எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டினோம், படிப்பை குறித்து மேன்மை பாராட்டினோம், அழகை குறித்து மேன்மை பாராட்டினோம். இவை எல்லாம் எங்களை வருகையில பங்கடைய ஒன்றும் உதவாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. பணக்காரன் என்று பார்த்து ஆண்டவர் உன்னை எடுத்துக்கொள்ளுகிறதில்லை, அழகுள்ளவள் என்று பார்த்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளுகிறதில்லை, ஐஸ்வர்ய சம்பந்தனன் என்று சொல்லி பார்த்து ஆண்டவர் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட போகிறதில்லை. உன் இருதயத்தை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். உன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஒப்புக்கொடு. தேவனுக்கு முன்பதாக உன்னை ஆயத்தப்படுத்து. இந்த வருகையிலே நீ எடுத்துக்கொள்ளப்பட உன்னை ஆயத்தப்படுத்து. வேதம் சொல்லுகிறது, நீ ஆயத்தப்படு, பிறரை ஆயத்தப்படுத்து. இந்த செய்தியை நீ கேட்டது மாத்திரமல்ல, அநேக ஜனங்களுக்கு முன்பதாக கொண்டு போய் சேர். அநேக ஜனங்களுக்கு இதை அறிவி. கர்த்தருடைய ஊழியத்தை செய். கர்த்தருடைய வருகை சமீபம். நாம் ஜெபிக்கலாம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம், உடைய கிருபையுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்வீராக, உடைய வருகையின் நாள்தனிலே எங்களை நினைவு கூறுவீராக. அந்த கல்லன் சொன்னது போல நாங்கள் சொல்லுகிறோம் ஆண்டவரே, எங்களை உடைய வருகையின் நாள்தனிலே நினைவு கூறுவீராக சுவாமி. எங்களை எடுத்துக்கொள்ளும், உடைய கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவுக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். மீட்பரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.